ஸோ கைஸ், நான் தான் உங்கள் ராக்கி. ராக்கியா? ராக்கியில் இல்லையே, கேஜிஎஃப் ஜி முதல்ல. ஆமாம், சாரி பாய்ஸ். ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் முதல்ல. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பக்கம் போகிறோன்னா, பிசிக்கு ஈக்குவலான மூமெண்ட் மொபைல் பிளேயரால் கொடுக்க முடியுமா, அதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் நம்மளாலேயே பிசி பிளேயருக்கு ஈக்குவலாக மூமெண்ட் கொடுக்க முடியும். ஏன்டா, எழுவிட்ட பையிலே அவனுங்க வச்சுருக்கானுங்க மானிட்ரு, சிபியு, 6 GB RAM, 22 GB RAM, 32 GB RAM. நம்ம வச்சுருக்கதும் 4 GB RAM. இதில் எப்படா நீ பிசிக்கு ஈக்குவலாக மூமெண்ட் கொடுப்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேட்குறது என் காது கேட்குது, நீங்கள் சிறப்பால் அடிக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ இதுக்கான ஒரே ஒரு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் போய் அதை பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் புரியும். ஸோ நான் இதில் ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு பிசிக்கு ஈக்குவலான ஒரு மூமெண்ட் கொடுக்கணும்னா, நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு, நம்ம மொபைல் வந்துட்டு அஃப்கோர்ஸ் க்ளீனாக வச்சுருக்கணும். க்ளீனாக வச்சுருக்கணும் மீன்ஸ் எந்த ஒரு ஃப்ளோட் வேரும் வச்சுருக்கக்கூடாது. ஃப்ளோட் வேர் மீன்ஸ் அப்படின்னா தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸு. பயவுலையே நிறைய வச்சுருப்பானுங்க எனக்கு தெரிஞ்சலாம். அவனுங்க வச்சுருக்க அப்ளிகேஷன்லாம் பார்த்தா எனக்கே காண்டாகும். ஸோ இதெல்லாம் வச்சுருப்பானுங்க. அது எடிட்ரு, கைன் மாஸ்டர் வச்சுருப்பானுங்க. கைன் மாஸ்டர் கூட ஓகே. அப்புறம் இந்த ஸ்னாப் சாட்டு, பிள்ளைகளை ஃபோட்டோ எடுத்தால் அழகாக தெரியுமா, அதுக்கெலாம் வச்சுருப்பானுங்க. இவனுங்களாம் வச்சுட்டு என்ன பண்ணுறது, அப்புறம் கூட கேம் ஆட வரீங்கன்னு கேட்பேன். என்னால் நானும் வச்சுருக்கேன், பட் என்ன அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுறேன். அதெல்லாம் எடுத்து நீங்கள் கேட்கக்கூடாது, சரியா? நான் வச்சுருப்பேன், வைக்காம கூட இருப்பேன், அது என்ன அவங்களுக்கு அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நீங்கள் வச்சாமல் இருந்தாலே மோஸ்ட்லி உங்கள் மொபைல் ஹேங் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் கேம் ஆடும்போது நைட் டைமில் வந்துட்டு கேம் ஆட ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நைட்டு 6 மணிக்கு மேலே செல்லில் ஏதாவது சிறப்பாக அடிப்பானுங்க. நீ என்னடா நைட் ஆட சொல்கிறது, என்னடா நியாயம்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு ட்ரிக் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம மொபைல் வந்துட்டு டே டைமில் வந்துட்டு ப்ராசஸிங் வந்துட்டு ஹெவியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி எப்படி இருக்குன்னா, நம்ம இருக்க இடமும் ரொம்ப ஹீட்டான இடம். ஸோ நம்ம ஜிபியும் அந்த ரேம் இதெல்லாம் ஒரே டைமில் ரன் ஆச்சுன்னா கொஸ் ஹீட் ஃபார்ம் ஆகல. ஸோ அந்த ஹீட்னாலே பர்ஃபார்மன்ஸ் குறையுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நான் அந்த கேம் பிளே விளையாடும் போது கூட எத்தனை மணிக்கு எடுத்தேன்னா, ஒரு 7 to 8 to 7 அந்த டைமிங்கில் தான் எடுத்தேன். பட் இருந்தாலுமே எனக்கு ஸ்பீடு கம்மியாக இருந்துச்சு. ஆக்சுவல் ஸ்பீடு கிடையாது இது என்னோடது. பட் என்னாச்சுன்னா, நான் வந்துட்டு பேக்ரவுண்டும் நிறைய ரன் பண்ண விட்டு வந்துட்டேன், நிறைய ஆப்ஸை ரன் பண்ண விட்டு வந்துட்டேன். ஸோ அதனால தான் இந்த பிரச்சனை வந்தது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த ஆப்புமே ரன் பண்ணாமல் வந்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாகவே இருக்கும். அண்ட் தென் நம்மளாலையும் பிசிக்கு ஈக்குவலாக மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஸோ அடுத்து நம்ம ஒரு பிசி பிளேயர் கூட 1v1 போட போகிறோம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதாக ஒரே விஷயம், ஆனால் தேவையில்லாம ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. டே டைமில் கேம் ஆடாதுங்க, அட் மோஸ்ட்லி ஆடாதீங்க. அந்த டைம் நைட் டைமில் கேம் ஆடுங்க, கேம் பூஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் அந்த ஷார்ட்ஸ் வீடியோ போய் இன்னொரு டைம் பாருங்கள், அதில் கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், பிசிக்கு ஈக்குவலாக நம்மளால் மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். நம்ம பிசிக்கில் கூட 1v1 போகிறோம், 1 day உடைக்கிறோம். ஸோ லவ் டாடா கைஸ், லவ் யூ கைஸ், டாடா, பை பை, சி யூ ஆல்.